வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி மீண்டும் ஒரு குறுங்காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிறையா பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைக்கு வேலைக்கு போகும்போது பச்சையாக போச்சுன்னா ரொம்ப பயந்துப்பாங்க. இந்த பச்சையாக போகிறதுக்கு ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க அப்படிங்கிறதையும், அது கட்டாயம் பயப்பட வேண்டிய விஷயமா அப்படிங்கிறத பார்க்கலாம். சாதாரணமாக பிறந்த முதல் 6 மாதங்களில் தாய்ப்பால் மட்டுமே போதுமான உணவாக குழந்தைக்கு இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு வேறு எந்த பாலோ வேறு எந்த உணவுப் பொருட்களையோ தர வேண்டியதில்லை. ஆனால் சில தாய்மார்களுக்கு சரியாக தாய்ப்பால் ஊட்டுவது எப்படி அப்படிங்கிறது தெரியாததுனால முதல்ல கொஞ்சம் நேரம் பால் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற போது அவங்க குழந்தையை தாங்கும் நிலையோ குழந்தை மார்பை கவும் நிலையோ சரியாக இல்லைன்னா சிறிது நேரத்தில் அந்த குழந்தை பால் குடிப்பதை நிறுத்திவிடும். குழந்தைய பால் கொடுப்பதை நிறுத்தி தூங்கிடும். சரி, குழந்தைக்கு போதுமான பால் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக இந்த பால் கொடுக்கறத நிறுத்திட்டு படுக்க போட்டிருப்பாங்க. மறுபடியும் இந்த குழந்தை திருப்பியும் 1 மணி நேரத்துக்குள்ளே விழித்து எழுந்து திருப்பியும் இந்த குழந்தை வந்து மறுபடியும் பால் கேட்கும். இப்படி மணிக்கு 1 முறை பால் கொடுத்து ஒரு நாளைக்கு 10 முறைக்கு பதிலாக 20 முறை வரை கொடுத்து அவங்களும் சோர்ந்து போயிடுவாங்க. குழந்தையும் அடிக்கடி வெளிக்கு போயிட்டே இருக்கும். இது எதனால் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். தாய்ப்பாலில் முதல்ல சுரக்கூடிய பால் சில விஷயங்களை செய்யும். அதாவது தாகத்தை, குழந்தைக்குரிய தாகத்தை முதல்ல குறைக்கும். அதில் அதிக சர்க்கரை சத்து இருக்கும், குளுக்கோஸ் சத்து, லாக்டோஸ்ங்கிற பேரில். அது உடனடியாக பசியை குறைக்கும். சில குழந்தைகள் நீர் சத்து வந்த உடனும் சர்க்கரை சத்து உள்ளே கிடச்ச உடனே அந்த குழந்தைகள் உடனடியாக சப்புவதை நிறுத்திடும். இந்த குழந்தைகளை லேசாக காலில், பின் காலில், குதிங்காலில் கொஞ்சம் தூண்டி விட்டோ, முதுகு பகுதியில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டோ, அல்லது காது பகுதியில் அழுத்தி விட்டோ நாம் அந்த குழந்தைக்கு எழுப்பி விட்டு மறுபடியும் கொடுத்தோம்னா குழந்தை நல்லா பால் குடிக்கும். சரியாக பால் குடிக்கிற நிலையில் தாங்கி மார்புக்கு தேவையான அழுத்தம் கை இன்னொரு கையில் கொடுக்கும்போது நிறையா பால் வரும். குழந்தையும் தொடர்ந்து பாலை குடிக்கும். பால் வருவது குறைஞ்சிருச்சுன்னா தான் குழந்தைங்க பால் குடிக்கிறது நிறுத்தும். அதனால் சரியான தாங்கும் நிலை, சரியான பால் அம்மாட்டிருந்து குழந்தைக்கு போகிறதை உறுதி செய்கிறது, மார்புக்கு அழுத்தம் தருவது, இவைகள் ரொம்ப முக்கியம். இது முதல் 6 மாதங்களில். அதனால் இந்த குழந்தை அடிக்கடி வெளிக்கு போகும். வெளிக்கு போகிறது பச்சையாக போகும், நுரையாக போகும். உடனடியாக பச்சையாக நுரையாக போச்சுனாவே நம்ம ஊரில் பயப்படுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த பச்சையாக நுரையாக போகிறது வழக்கமாக பெரிய குழந்தைகளுக்கு வரும்போது அது சூடோமோனாஸ் அப்படிங்கிற கிருமியினால் ஏற்படுத்திருக்கும். இந்த சூடோமோனாஸ் கிருமிகள் சத்துணவு பற்றாக்குறை இருக்கிற குழந்தைகளுக்கு பாதிக்கப்படும்போது உயிருக்கு ஆபத்தான விளைவுகளை முற்காலத்தில் ஏற்படுத்தி இருந்திருக்கு. அப்போது இந்த நினைவுகள் காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டு வந்த செய்திகள்னால் பச்சையாக வெளிக்கு போனாவே நிறையா பேர் ரொம்ப பயப்படுறாங்க. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை, சுறுசுறுப்பாக இருக்கிற குழந்தை, சரியாக விளையாடுது, பால் குடிக்குது, அடிக்கடி பால் குடிக்குது, எடை ஏறிட்டுருக்கு அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது பால் தரும் நேரத்தினுடைய அளவை அதிகப்படுத்தணும், சரியான நிலையில் தாங்கி பால் கொடுக்கணும். இந்த பச்சையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பச்சை என்பது குடலில் இருக்கக்கூடிய நம்ம ஜீரண நீர் வெளியே மலத்தோடு சேர்ந்து வரும்போது இது வரும். வெறும் சர்க்கரை சத்துள்ள பால் குழந்தை எடுத்துக்கொள்ளும்போது வெகு சீக்கிரத்தில் அது சீரணம் ஆகி வெளியே வரும்போது இந்த பச்சை கலந்து மலம் வலி வரும். கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்து இன்னும் சில குழந்தைகள், அதாவது 6 மாதத்துக்கு பிறகோ அல்லது ஏதாவது வைரஸ் நோய் தொற்று உள்ள குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஆரம்பித்த உடனே வெளிக்கு போகிறது தண்ணியாக போகும். வைரஸ் நோய் தொற்றுங்கிறது தொண்டையில் பாதிக்கலாம், கூட குடல் பாதிப்பு ஏற்படலாம். இந்த நோய் தொற்று ஏற்படும் போது லேசான காய்ச்சல், லேசான சளி, இருமல், மூக்கடைப்பு, கை கால் வலி, உடம்பு வலி, குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறது, சரியான உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது ஆகியவைகள்லாம் இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். இது கூடவே இந்த குழந்தைகளுக்கு பழம் கழிக்கும் போது மலத்தில் கொஞ்சம் பச்சை நிறத்தில் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மலம் கழிக்கும் போது பச்சை நிறத்தில் உடம்பில் சளி காய்ச்சலோடு சேர்ந்து வயிற்றுப்போக்கோடு இருந்தால் இது வைரஸ் சம்பந்தமான வயிற்றுப்போக்கு. இதற்கு நாம் செய்ய வேண்டியது போதுமான நீர் சத்து. நான் சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தையாக இருந்தால் தாய்ப்பால் கொடுக்கறத தொடர்ந்து கொடுக்கணும். 6 மாதத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கஞ்சி, சூப்பு, ரசம், இளநீர் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை சேர்த்தணும். பால், ஜூஸ், பிஸ்கட்,
பேக்கரி பொருட்கள் ஆகியவைகளை தரக்கூடாது. நிறைய பெற்றோர்களுக்கு பேக்கரி பொருட்களை, அதாவது ரொட்டி, பண்ணு, பிஸ்கட் கொடுக்கற மலம் கட்டுறதுனால அதை என்ன நினச்சிக்கிறாங்க, வயிற்றுப்போக்கு வந்து அதை கொடுத்தா சரியாகும்னு நினைக்கிறாங்க. இது தவிர உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சில பாலில் கலக்கூடிய பொருட்களை எல்லாம் சேர்த்துனாலும் நின்று அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எதையும் சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்ய வேண்டியது முதல்ல சொன்ன உணவுப் பொருட்களோடு ஓஆர்எஸ் கலந்து கொடுத்தால் போதும். உப்பு சர்க்கரை கரைசல் இது வீட்லேயும் தயார் பண்ணலாம், அல்லது கடைகளில் கிடைக்கக்கூடியதையும் பயன்படுத்தலாம். கஞ்சி கொடுக்கலாம். கொஞ்சம் வயிற்றுப்போக்கு குறைய ஆரம்பித்தவுடன் சரியான உணவுகள், இட்லி, தோசை, பொங்கல், உப்புமான்னு நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அந்த உணவுகளை தந்தாலே போதுமானது. எப்போ நாம் கவலைப்படணும்? உங்கள் குழந்தைக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்குது, வெளிக்கு போகும்போது பச்சையாக போகிறது மட்டும் இல்லாமல் சிகப்பாகவும் ரத்தம் கலந்தும் போகுது, போகிற போது இந்த குழந்தை ரொம்ப வயிற்று வலியினால் அழுகுது, தொடர்ந்து போகுது, சோர்ந்தே கிடக்குது, குழந்தைக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் நாம் வேறு நோய் தொற்று கிருமிகள் குடலினுடைய பகுதிகளை பாதிச்சிருக்கா அப்படிங்கிறத நாம் கவனிக்க வேண்டியது இருக்கும். இது நோய் தொற்று கிருமிகள், பாக்டீரியா கிருமிகள் வகையை சார்ந்தது. இவைகளுக்கு மருந்தரிடம் சென்றால் ஒரு மருந்தை தருவாங்க, அதை 5 நாட்கள் தரணும். 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு வைரஸ் தொற்றுனால் ஏற்படும் போது உணவு நாம் சொன்ன மாதிரி தருவதுடன் கூட ஜிங்க் சிறப்பினை சேர்த்து தரும்போது மிகச்சிறப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல உருவாக்கப்பட்டு இந்த வயிற்றுப்போக்கு தொல்லை சரியாகிவிடும். அதனால் பெற்றோர்களே, பச்சையாக மலம் கழிக்குது அப்படிங்கிறதுனால இது ஏதோ ஆபத்தான வயிற்றுப்போக்கு அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. குழந்தை சுறுசுறுப்பாக இருக்குது, நல்லா பால் குடிக்குது, எடை அதிகமாக குறையில, காய்ச்சல் இல்லை, வாந்தி இல்லை, வழக்கம் போல் இருக்குது அப்படின்னா இது கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதில் ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுன்னா உடனடியாக மருத்துவரிடம் செல்ல வேண்டும். மருத்துவரிடம் செல்லும் முன்பு வீட்டில் ஓஆர்எஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். வாந்தி இருந்தால் வாந்தி மருந்து தரலாம், காய்ச்சல் இருந்தனா காய்ச்சலுக்குரிய மருந்து தரலாம். உணவினை அடிக்கடி தரணும். உணவு தருவதிலேயோ ஓஆர்எஸ் தருவதிலேயோ முக்கியமாக கடைபிடிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அப்படிங்கிற அளவில் கொடுக்கும்போது உடனடியாக குழந்தைகளுக்கு வாந்தி வராது, கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கும்போது பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. அதனால் பெற்றோர்களே, பச்சையாக வருது அப்படின்னு பயப்பட வேண்டாம். இதற்கு நோய் தொற்றுங்கிற காரணமாக இருந்தால் மட்டும் அதற்குரிய மருந்தை தருவோம். தொடர்ந்து ஓஆர்எஸ் கஞ்சி முதலியவைகளை தருவோம். ஜிங்க் சிறப்பினை 5 வயது வரை வயிற்றுப்போக்குள்ள குழந்தைகளுக்கு தருவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியினை உருவாக்குவோம், நோய் எதிர்ப்பு சக்தியின் மூலம் நோயை தோற்கடிப்போம் என்பதனை புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.